வாளை 10 பைய படுத்துக்கிட்டு பாப்பறப்பா ஏய் இங்கயா அதியாயே 10 பைய அங்க போய் படுத்துக்கிட்டு வந்தா ஆட்டரசம் கோட்டை ஆட்டாவுக்கு நடுவுல வரிய ஓட்டை நானா ஐயா வந்தா ஐயா அத புடிச்சிட்டு புடிச்சு இது பண்ணான அந்த மலையா பேசிக்கிட்டு அங்க வாறு சுப்பு நீ ஐயா ஐ ஜப்புனா நான் புடி ஜப்புடா புடி புடி புடிந்தா இருக்கோம் வேலை பாத்துறப்பா என்ன பண்ணி மரத்துல பாம்பு தலையில வைக்கிறது சாம்பு என்னைய புடிச்சிட்டு ஓ போகாரே மூஞ்சி போறமாது போயல கடக்கும் மச்சல போட்டுட்டு போற ஆட்டாவுக்கு ஐயா உடைய ஜாமன உத்து உத்து போதா அப்படி இது மாதிரி தான் இருக்குமா அர்மலைய பேசிக்கிறீங்க நீ தாத்தா கரல் மச்சா டான்ஸ் கர போட்டு பாவன டரன்னதா அளவு கதிமா பேசி நீ ஓரா பேசிக்கிறீங்க நான் இட கேடு நான் மல்லி கேட நீ பேசாத நீட்ட பண்ணு நீட்ட பண்ணு ஆம்பள காட்ட பண்ணு பொம்பள நீ காட்டன நான் நீட்டன வச்சிட்டு ஓட்டணும் நான் தான் ஓட்டியே நீ ஓட்ட கூடாது தேவையில்லாம ஓட்ட மே ஓட்ட ஓட்டி கீ ஓட்ட ஓட்டி அடி ஓட்ட ஓட்டி புடி ஓட்ட ஓட்டி வரட்டு ஓட்ட ஓட்டி பிரே நேபத்து வந்து தெரியாது யாரே நான் எல்லா ஓட்டு ஓட்டி ஒண்ணே விட பயங்கரமா நான் தான் ஓட்டி வந்தே ஜெயிச்சுகா நான் வம்புக்கு போக மாட்டேன் வம்புல 60 வயசு கழி எங்க புடி கொம்பா போட மாட்டேன் நான் சண்டைக்கு போக மாட்டேன் சண்டைக்கு நீ கிளம்பிடே ஆம்பளைய கூட பார்க்க மாட்டேன் பொண்ணுங்கள மாதிரி கைமட் பண்ணி வேடி வாங்கி அப்படி இப்படி சே பாத்து ஜா சரி சூப்பருக்கு ஆப்பருக்கு என்ன வித்தியாசம் சூப்பர்னா சூப்பர் ஆப்பர்னா ஆப்பர் அது கிடையாது உன்னை தாடியை கட்டி கூட்டி போனா அது சூப்பர் கூடவே வந்து அங்கைய கூட்டி போனா அதே ஆப்பர் எனக்கு அங்கச்சி இல்ல அப்ப மொக்காவை கூட்டி போடுவா எனக்கு அக்கா இல்ல அம்மாவை கூட்டி போடுவா எனக்கு அம்மா இல்ல என்ன மசிறிட்டே அந்த குடும்பத்துல கல்யாணம் சாக வேண்டியதனே ஏமா பொம்பளையில இருந்த கல்யாணம் பண்ணாங்க கிட்டி அடிக்குறது இங்கயா என்ன ஆயிச்சி இருக்கு அவ கௌரியத்துக்கு சரி ஒரு மாடு 5 மாசம் இன்னொரு மாடு 10 மாசம் எது முன்னால கண்டு குடி போடும் இந்த 10 10 மாசம் உள்ளத முன்னாடி கண்டு போ இல்ல எல்லா மாடுமே பின்னால தான் அட எருமை மாடு போய் சரிமா நான் யாருமா நீங்க யாருங்க பெரிய டாக்டர் இதுவரைக்கும் நான் 100 பொம்பளைய போட்டுருக்கேன் என்ன உயிரோட இருக்கீங்க ஊசி போட்டுருக்கேன் ஊசி போட்டுருக்கேன் நீ பார்த்தேன் ஏ போடணும் முடிவு பண்ணிட்டே என்னவே வா உங்களுக்கு என்ன போடணும்னு விருப்பம் அண்ணே நல்ல யோசனை பண்ணி சொல்லுங்க ஏனே பப்ளி பப்ளி ஒண்ணேச்சம் போடணும் முடிவு சரியா எதுக்கு என்ன போடணும் நினைச்சிருக்கேன் நான் மட்டுமா அதே ஆசை தெரியறியா இல்லமா நம்ம ஊர் ஆளுகளே ஒண்ணேச்சம் போடணும்னு சொல்றாரு ஐயோ அது மட்டுமல்ல அது பெருசு போட்டா ஒண்ணேத்தம் போடணும் ஆனாலும் அவர் அங்கேயே உட்கார்ந்திருக்காப்ல வெளியில வராம ஆளுல விடுத வரைக்கும் அவர் எதுக்கு எதுக்கு நாடகத்துல இந்த பிள்ளையத்தையும் போடணும் அப்புறம் ஒரு முடிவோட இருக்கு அப்ப என்னதான் போடணும் பிரியப்படுறாப்ல நான் பெரிய படிப்புலாம் படிச்சிருக்கேன் நீ என்ன படிப்பு படிச்சிருக்கீங்க பிஆர்சி எம்பிடிசி என்ன என்ன பஸ் பேராஜ் அடி எடுத்துறீங்க பஸ் எல்லாம் ஏறி போய் படிச்சேன் அதுல எல்லாம் ஏறி போய் படிச்சீங்க என்னை பாராட்டி நாளைக்கு அமெரிக்காவுல பட்டம் தராங்க என்ன பட்டம் கிளிச்சா பட்டம் அந்த பட்டம் உங்களுக்கு தான் கொடுக்கணும் கேளுமா நான் பெரிய பொம்பளை எல்லாம் சரி பண்ணி எல்லாத்தையும் கிளியரா பண்ணி நீ ஏன் வச்சிருக்கீங்க யா உன்னை செக்அப் பண்ணணும் உனக்கு ஏதோ உடம்பு சரியில்லை எனக்கு காய்ச்சல்யா ஆமா காய்ச்சல் வாந்தி வந்தியா வருது ஒரு வாரமா உனக்கு ஃபீவர் இல்ல ஏய் ஃபீவர் 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 ஒரு வாரமா வராம வந்து செத்து போற மாட்டேன் இல்லம்மா ஒரு வாரமா ஃபீவர் காய்ச்சல் அடிக்குது ஏம்மா உனக்கு டொங்கு காய்ச்சலா ஏய் அது என்ன டொங்கு காய்ச்சல் அது என்ன டொங்கு காய்ச்சல் நுழைய சீட் வாங்கலையா ஓ நுழைய இருக்கிற சீட் கொடுப்பியோ ஏப்பா கொரோனா வருதுன்னு அதெல்லாம் கிட்ட உள்ள விட்டு கையை விட்டு எடுத்துறது அவருக்கு சட்டையை கழட்டி வச்சுட்டு அடையாளம் தெரியாதா என்னங்க என் பேர் ராணி 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 என்ன புருஷனையா கேட்ட அப்படியே தவறா பேசாதியப்பா பிடிக்காதுல எனக்கு புருஷன்னா பிடிக்காது வயசு 16 வயசு மேல நான் தாண்டறதே இல்லைங்க வயசுக்கு வரட்டினா நல்லா குச்சி எடுத்து குத்துறா யோ செத்து பேர மாட்டா யோ என்ன சைஸு வாரியா வச்சிருக்கா குத்துனா புள்ள க்ளோஸ் ஆயிரும்டா என்னங்க இவ்வளவு சின்னதா இருக்கு குச்சி இல்லம்மா அதுதான் உன் வசதிக்கு ஏத்தாப்புல சரி உன்னை நாங்க செக்அப் பண்ணலாம் என்னவே நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இல்ல என்ன டாக்டர் டீம் வக்கீல் டீம் எதையும் மறைக்க கூடாது என்ன பண்ணனா
இந்த பக்கத்து மூச்சு கைய விடுற அப்பா அது உனக்கு பின்னால கைய விடுற ஏன் தெரியுமா நான் மாட்டாசி பத்திர ஏற்கனவே வேலை பார்த்தேன் ஐயோ நல்ல வேலை நீ பலாபலமா பாத்துட்டு அப்படி சொல்லு எத்தனையோ சார்பாக ரூபாய் 200 எம்எல் அளித்துள்ளார்கள் ஆளுநர் சார்ந்தாருக்கும் இந்த பெட்டிக்காரருக்கும் நன்றி நன்றி மாப்பிள்ள அவருக்கு மச்சான எனக்கு கையளவு புஞ்சைக்குள்ள கையளவு
என்னயா வேணுமே நீ அங்க காட்டிக்க வேண்டிய தானயா அப்படி யார் பேசு அண்ணா யோகிட்ட காட்ட ஓகிட்ட காட்டியா பல்லாங்குழி யார வாடி பல்லாங்குழி பல்லாங்குழி யார வாடி என்னடா செல்லா இது முக்கியமான இடம்ல அதுக்கு என்ன யார் சொல்லியா காட்டு நான் என்னதே காட்றது நீ இல்லம்மா அந்த பாட்ட உன் பேரை சொல்லி அவர் வந்து காட்றதுன்னு சொன்னாரு ராணி காட்டு ரோஜா உள்ள வந்து காட்டு ரோஜா காட்டு ரோஜா என்னதே காட்டு ரோஜா அப்படி போறியா மட்டார் மட்டார்னு நல்ல வேலை ஏமா என்ன நீ கொல்லாம விட மாட்டே ஏமா
தொழில் ரகசியம் இந்த மாதிரி நேரத்துல ஒதுக்கப்படாது. ஏயா இவெல்லாம் மேல வந்தானே நீ என்னை வலிச்சுதாயா இல்ல நான் கொஞ்சமா என்னை பத்தி கொஞ்சமா நினைக்கிறீங்களா தம்பி? அப்படிதான் ஆயிரப்படாதுடா. தோசை மாதிரி நசுக்கி போயிடும். என்ன தோசை மாதிரி நசுக்கி போணுமா? அப்படிதான் விட மாட்டோமா. மங்களம் பூமி அண்ணா அவர்கள் சிவகங்கை ஓட்டுநர் சங்க உறுப்பினர் அண்ணா அவர்கள் சார்பாக 200 ரூபாய் அன்பில் வெளித்திருக்கிறார். அண்ணா அவர்களுக்கு அவர்கள் குடும்பத்தால் அத்தனை நன்றி. இந்த ரமேஷ் மச்சா வருவார், வாங்கிக்க வாங்கிக்க. கருப்பர் கோயில் சாமியாடி செந்தில் அவர்கள் சார்பாக 100 ரூபாய் அன்பில் வெளித்திருக்கிறார். அன்பில் வெளித்த அன்பு சகோதரர் அவர்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். ரமேஷ் மச்சா, ரமேஷ் அண்ணோட மச்சா அவர்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றி அந்த வணக்கம். அன்பளுக்கு 100 ரூபா கொடுத்துருக்காரு. நீ என்ன உட்கார்ந்து இருக்க அப்பையில இருந்து ஒரு 500 ரூபா எடுத்து கொடுப்போம்னு இல்லாம குறுக்குறு குறுக்கு வீடு வாங்க, நான் காசு கொடுக்கணுமா? சிறையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க வேணாம். கக்கோசுல
பாதாட இல் கக்கூஸ் கட்டடா ஆஹா பேண்ட் ஹுமிக்க ஏய் நான் கக்கூஸ் கல்ல குடிட்டு பெரிய போற உங்க கூட வந்ததுக்கு ஏய் நீ அங்க குடி போக மாட்டேன் எங்க குடி போவீமா எங்கங்க இரவுக்கும் பகலுக்கும் இனியின் வேளை இதயத்தில் விழுந்தது திருமணமாய் உறவுக்கும் உரிமைக்கும் விழுந்தது நேரம் உலக நமக்கு இனி उन्मी எத்தனை பாசங்கள் இருந்தாலும் தாய் பாசத்துக்கு ஈடுங்கற எந்த பாசமும் கிடையாது என்பதை எடுத்து கூறேன் ஒரு கண்ணு தெரியாத குருடு தாய் தன்னுடைய கணவன் இறந்து போயிட்டான் கூட என்னாம தன்னுடைய கற்பின் சக்தியால் கடைசி என்ன செய்யறான் ஒரு பிள்ளையை பெத்து எடுத்துறான் பிள்ளையை வச்சிருந்தான் புருஷங்கார இறந்து போயிட்டான் இருக்கிற வயல் வழியெல்லாம் வித்து மயனுக்கு சம்பாரிச்சு கொடுத்து பெரியாள் ஆகணும்னு சொல்லிட்டு டாக்டருக்கு படிக்க வைக்கிறான் மயன் படிச்ச பெரிய டாக்டர் ஆயிரா நான் வெத்த மயனே நீ டாக்டர் ஆயிட்டியாடான்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்கும்போது மயங்கரை சொல்றான் ஒரு கண்ணு தெரியாத குருடு தாய் நீ என்னுடைய அம்மான்னு சொல்றதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்குடி ஏன் பக்கத்துல 10 படிச்ச எம்பிபிஎஸ் டாக்டர் இருக்காங்க அதனால நீ வீட்டோடு வெளியே ஓடின்னு சொல்லி தலைமையை பிடிச்சு வெளியே தள்ளிடுறான் இந்த தாயாப்பட்ட அழுதுகிட்டே போய் சாகக்கூடிய நேரத்துல ஊர் முக்கியஸ்தர கூட்டு ஒரு கடிதம் தள்ளி கொடுத்தாளாம் நான் இறந்துட்டேன்னா என்னுடைய பிரேதத்துல இந்த கடிதத்தை வச்சு எரிச்சுங்க ஒருவேளை நல்லடக்க செய்யறதுக்கு என்னுடைய மகன் வந்தான்னா
उन्मान I'm
बले 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 बले।